ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாரதி கண்ணம்மா சீரியலோட ரிவ்யூவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா விட்டு சௌந்தர்யா வேணு அவங்களோட கிளாஸ்மேட் விக்ரம்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அதனால் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வீட்டில் வந்து அவர் வந்து ஆடி பாடி எல்லாருமே வந்து ஒரு கலகலப்பாக இருக்கார், ஒரு நல்ல மனுஷனாக இருக்கார். அவங்களோட சௌந்தர்யாவை வந்து முன்னாலே அவர் காதலிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வேணு ப்ரப்போஸ் பண்ணதால் இவன் மூணு பேருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக காலேஜ் படிக்கும்போது இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து டைவர்ஸை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, டைவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இவர் உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக கிடைச்சிடும்னு சொல்கிறாங்க. இன்னும் வெண்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க பாரதியை பார்க்கறதுக்கு. அப்போ பாரதி வந்து மீட்டிங்கில் இருக்கிறதுனால வெண்பாவை வந்து அவர் பார்க்கல. இதனால் வந்து அவர் ரொம்ப கோபமடைகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே பார்த்திங்கன்னா, இப்போ இந்த விக்ரம் வந்திருக்காரு. அதனால் வந்து இனிமேல் வந்து பாரதிக்கு அவர் நல்ல ஒரு அறிவுரை சொல்லி கண்ணம்மாவை அவரையும் சேர்த்து வைக்க கண்டிப்பாக இவர் முயற்சி பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இப்போ விக்ரம் வந்து வந்திருக்காரு. கண்டிப்பாக இவர் வர்றதுனால குழந்தைகளுக்காக கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வைப்பார். டிஆர்பி ரேட்டில் மறுபடியும் முன்னிலையில் பாரதி கண்ணம்மா சீரியல் வருமாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இவ்வளோ நாள் வந்து திருப்பி அர்ச்சமாகவே அர்ச்சையினால் வந்து மக்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இனிமேலாவது புதுசாக இடம் வந்தாங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். என்னுடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.